Hi, hello, vanakkam, welcome back to Splendid Cooking. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய தக்காளியும் வெங்காயம் போட்ட சட்னி தான். இது வந்து ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் நான் 2-3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதிலேயே 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தக்காளியெல்லாம் இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அடுத்தது வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். நான் அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் எப்பவும் போல் கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. அப்புறம் 2-3 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தக்காளியோட புளிப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் காரம், அதுக்கப்புறம் வெள்ளத்தோட அந்த இனிப்பு டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த சட்னியை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எடுக்கலாம். உங்களுக்கு தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசம் பிடிக்கும்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம். போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இதை நல்ல ஒரு தொக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு வந்து நல்லா நான் மூடி வச்சுக்கிறேன். அப்போ வந்து அது நல்லா கொதிச்சு எல்லாத்தோட பச்சை வாசனமும் போய் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நல்லா ஒரு கொதி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது வந்து 5 நிமிஷத்தில் வேணும், உங்களுக்கு பச்சை வாசனைலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 5 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். சட்னி இந்த நேரத்துக்கு ரெடி ஆயிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வேண்டாம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு அதை வதக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் விட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது கூட வந்து கல் தோசை மாதிரி தோசை ஊற்றிக்க போகிறேன். இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக மொறுமொறுன்னு தோசை ஊற்றாதீங்க. கொஞ்சம் கல் தோசை மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் மூடி வச்சு சுட்டுக்கிறேன். அப்போ வந்துட்டு நம்ம தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மூடி வச்சு சுடும்போது. நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை சுட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா வாசமாக இருக்கும். ஸோ தோசை ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதில் சேர்த்துருக்கிற மிளகாய் காரம் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் சட்னி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ அண்ட் பாய்.